இன்னைக்கு டேஸ்டியான ஒரு கேரட் ஜூஸ் பண்ண போறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த சுவையான கேரட் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நான் ரெண்டு மீடியம் சைஸ் கேரட் நல்லா வேக வச்சு ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சதுக்கு அப்புறம் எடுத்திருக்கேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் ஜூஸ் இன்னும் டேஸ்டியாக ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு இதில் 2 டேபிள் ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணுறேன். கண்டன்ஸ் மில்க் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலேன்னா அதோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அந்த வீடியோவும் போய் பாருங்க. இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வெனிலா எசன்ஸ்க்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் ஃப்ரீசரில் வச்சு இந்த மாதிரி ஐஸ் பாலாக எடுத்தால் நம்ம கேரட் ஜூஸ் அடிக்கும்போது நல்ல க்ரீமியாக கேரட் ஷேக் மாதிரி வரும். உங்களுக்கு ரொம்ப திக்காக க்ரீமியாக வேண்டாம்னா ஐஸ் பாலுக்கு பதிலாக கூலான பால் எடுத்துக்கோங்க. டேஸ்டியாக ஸ்பெஷலான கேரட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேற என்னெல்லாம் ஜூஸ் ரெசிபி நம்ம சேனலில் ட்ரை பண்ணலான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணால் நான் புது வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.